ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை பாண்டிச்சேரி மருத்துவமனையிலிருந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாத இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே மிகுந்த நெருக்கடியின் மத்தியிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை பதிவு செய்திருக்கிறேன். மருத்துவமனையிலே சத்தமாக பேச முடியாது. எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய அப்பா நமக்கு துணையாக இருப்பார்கள், நம்முடைய அம்மா நமக்கு துணையாக இருப்பார்கள், நம்முடைய மகன் மகள் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம். கணவனுக்கு மனைவி துணையாக இருப்பார், மனைவிக்கு கணவனுக்கு துணையாக இருப்பார் என்று நம்புகிறோம். எல்லாமே சரிதான். ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மோடு கூட வர இயலாது. அவர்களால் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்க முடியாது. கர்த்தர் மட்டுமே நமக்கு துணையாக வருபவர். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் நமக்கு துணையாக இருப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் தாவீது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் துணையாக கொண்டிருப்பதினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எங்களுடைய மகள் கிருபா ஏஞ்சலினை பிப்ரவரி 2 மிகவும் கவலைக்கிடமான நிலைமையிலே பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதித்தோம். அவள் திடீரென்று இரத்த வாந்தி எடுத்து அவளுடைய உடலில் இருந்த இரத்தமெல்லாம் வெளியேறி கொண்டே இருந்தது. அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவளுடைய இருதயம் இயங்கவில்லை, அவளுடைய உடலிலே இரத்தத்தை ஏற்ற முயற்சித்தும் இரத்தம் ஏற்ற முடியவில்லை, எங்களால் முடிந்த முயற்சியை நாங்கள் முயற்சிக்கிறோம், உங்களுடைய மகளுடைய உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் தர முடியாது என்று சொல்லி கிரிட்டிக்கல் யூனிட்டிலே வைத்து விட்டார்கள். இயந்திரம் மட்டுமே சுவாசித்து கொண்டிருந்தது. இந்த செய்தியை என்னுடைய மனைவி சென்னையில் இருக்கிற என்னிடத்திலே சொன்னபோது நான் அவளிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதென்று நேற்று 2:30 அளவிலே கர்த்தர் என்னோடு பேசினார். நான் இப்பொழுதே புறப்பட்டு நான் பாண்டிச்சேரி வருகிறேன். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், அழாதே, விசுவாசமாயிரு என்று சொன்னேன். நான் அவசரமாக பாண்டிச்சேரிக்கு புறப்பட்டேன். நான் வரும் வழியில் ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை மட்டும் கேட்டேன். ஆண்டவரே, என் மகளை ஐசுவிலே நான் பார்க்கும்போது அவள் கண் திறந்து பார்க்க வேண்டும், நான் பேசுவதை அவள் கேட்க வேண்டும் என்றேன். அதுபோலவே ஆண்டவர் செய்தார். நான் ஐசுவில் என் மகளின் அருகே சென்று, ஏஞ்சல் அப்பா வந்திருக்கிறேன், ஏஞ்சல் அப்பா வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதுவரை சுயநனவற்றிருந்த அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தோடியது, கண் மூடியே இருந்தது. அவள் காதருகே சென்று சங்கீதம் 23:4 நான் சொன்னேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவள் காதுகளிலே உறக்க சொன்னேன். அவளை மனதுக்குள் சொல்லும்படி அவளை நான் உற்சாகப்படுத்தினேன். ஏஞ்சல் அப்பாவை பாரு, ஏஞ்சல் அப்பாவை பாரு என்று சொல்லி திரும்ப திரும்ப சொன்னேன். அதுவரை மூடியிருந்த கண்கள் மெதுவாக திறந்து மேலே பார்த்தது. கர்த்தர் நான் கேட்டுக்கொண்டபடி அந்த அடையாளத்தை எனக்கு காண்பித்தார். மீண்டும் அவளுடைய கண்களை என் கைகளினாலே நான் மூடிவிட்டேன். கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்தார். இன்று ஏறக்குறைய 10 நாட்கள் ஆகிவிட்டது.
மகள் உயிரோடு இருக்கிறாள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவள் நார்மல் வார்டிலே இன்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். இதற்கு காரணம் உங்கள் அனைவருடைய ஊக்கமான ஜெபம். மிகவும் மோசமான மரண பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் மகளை காப்பாற்றினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும்போது கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். வேதத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய பயங்கள் பறந்து போகும், விசுவாசம் பலப்படும், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். 2 Kings 4:35 நாம் வாசிப்போம். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தினம் தும்மி தன் கண்களை திறந்தான். இங்கே சூனேமியாளின் மகன் மரித்து விட்டான். எலிசா தீர்க்கதரிசி அவளுடைய வீட்டிற்கு வந்து அவள் குமாரனை உயிரோடு எழுப்புகிறார். கேயாசி முதலில் முயற்சி செய்தபோது ஒன்றும் நடக்கவில்லை. 2வது தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த பிள்ளை 7 தினம் தும்மி கண்களை திறந்து பார்க்கிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். என் மகளின் நிமித்தமாக சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பயத்தோடு நான் பிரயாணப்பட்ட போது இந்த சுனேமியால் சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து பிள்ளையின் உயிர் திரும்ப வந்தது என்று திரும்ப திரும்ப என்னோடு பேசினார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எது நடக்காது இனி வாய்ப்பில்லை என்று மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களோ, அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். பயப்படாதிருங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எங்களுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை போக்கி உடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நடத்தி தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, மரித்த சுனேமியால் குமாரன் எத்தனை தினம் தும்மி கண்களை திறந்தான்? ஏ 1 தரம், பி 3 தரம், சி 5 தரம், டி 7 தரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.